ஐபிஎஸ்னுடைய ஆணையின் பேரிலே நல்லாசியின் பேரிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு 11 சட்டமன்ற தொகுதி, அதில் 10 சட்டமன்ற தொகுதியிலே இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் கூட்டணி கட்சியிலே ஒரு தொகுதி இருக்கிறது, அதுவும் சேர்த்து கோவை மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெறும். குறிப்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் நம்முடைய இதய மாளிகையிலே இன்றைக்கு இயக்கத்தை உருவாக்கிய மறைந்தும் மறையாமலும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய திருவுருவப் படத்துக்கு இன்றைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இன்றைக்கு வேட்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியருடைய அலை வீசுகிறது. அம்மா இருக்கிற திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சர், இளைஞர்கள் மாணவர்கள் நடுத்தரவர்க்கும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல கோவை மாவட்டத்திலே இன்னைக்கு இதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு 5 ஆண்டு காலத்திலே 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அம்மாவுடைய அரசு கொடுத்துருக்குது, முதலமைச்சர் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆகவே இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர நம்முடைய கோவை மாவட்ட மக்கள் இன்றைக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வருவது உறுதி. அதுக்கு உறுதுணையாக துணை முதலமைச்சர் அருமையன் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். திமுக வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வெற்று அறிக்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக வந்து 2019 அறிக்கை கொடுத்தாங்க, 2006 பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் நலன் சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க அறிக்கையில் தரதெல்லாம் வெற்று அறிக்கை, பொய்யான அறிக்கை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அறிக்கையும் சரி அரசாணையும் சரி என்ன சொல்கிறாரோ அதை செய்வார், சொல்கிறத செய்யக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இன்றைக்கு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி முதலமைச்சர் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார், ஒரு 2 மட்டும் அறிவித்து மீதி எல்லாம் பின்னாடி வரும்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் இன்றைக்கி மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா அது வந்து உண்மையான அறிக்கை, சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள், பின்னாடியே வரும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அதை பற்றி பேச வேண்டியதில்லை, கண்டிப்பாக அது பொய்யான அறிக்கை.